இரண்டாம் வகுப்பு கணக்கு. அலகு மூன்று, அளவீடுகள். அளவீடுகள் பாடத்தில் நாம் இன்று பார்ப்பது எடையை ஒப்பிடுதல். இப்போ இரண்டு பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதனுடைய எடை, நம்ம அதை தூக்கி பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, அது கனமாக இருக்கா இல்லை லேஸாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும் தானே. அதை வைத்து எந்த பொருள் எடை அதிகமாக இருக்குது, எந்த பொருள் எடை குறைவாக இருக்கிறது என்று நாம் எடையை இன்று ஒப்பிடுவோம். அதற்கு நாம் பயணம் செய்வோம். எங்கே அப்படின்னா தெனாலிராமனுடைய கதைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் அவரும் கிராமத்தவர்கள் ரெண்டு பேர், மூணு பேர் சேர்ந்து எங்கே யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அரசரை பார்க்க போகின்றார்கள். அதாவது தெனாலிராமனும் கிராமத்தவர்கள் இருவரும் அரசரை காண சென்றனர். அப்போ பார்க்க போகும்போது அரசருக்கு ஏதாவது பரிசு பொருள் கொண்டு போகணும் இல்லையா, அதனால் அவங்க போகும்போது அவர்கள் அரசருக்கு பரிசு பொருட்கள் எடுத்து சென்றனர். பரிசு பொருள் கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ பரிசு பொருட்கள் எல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்கான உணவு எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. இப்போ அங்கே பாருங்க படத்தில் மூன்று மூட்டைகள் இருக்குது இல்லையா. அப்போ அந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, வாருங்கள் நாம் இந்த மூட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. சிறுசாக இருக்கக்கூடிய அந்த சிறிய மூட்டையை எடுத்துக்கிட்டாங்க. ஏன் சிறிய மூட்டையை எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா அது லேசாக இருக்கும், கனமான பொருளை ரொம்ப தூரம் கொண்டுட்டு போகிறது சிரமமாக இருக்குங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதா அந்த சிறிய மூட்டைகளை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதில் ஒருவர் கேட்குறார், இந்த பெரிய மூட்டையை யார் எடுப்பது, அப்போ இந்த பெருசாக இருக்க மூட்டையை யார் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு. உடனே நம்ம தெனாலிராமன், நான் எடுத்து செல்கிறேன் அப்படின்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மூட்டையை நான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றார். ஆனால் தெனாலிராமனுடைய புத்தி கூர்மை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஏனென்று பார்ப்போம். அப்போ அந்த ரெண்டு பேர்த்துக்கும் சந்தேகம், தெனாலிராமன்கிட்ட கேட்டே போட்டாங்க, தெனாலி பெரிய மூட்டையை ஏன் தேர்வு செய்தாய் அப்படின்னு, ஏன் நீ இந்த பெரிய மூட்டையை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெனாலிராமன் என்ன சொல்கிறார், பிரச்சனை இல்லை எனக்கு, இந்த பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றதுனால எந்த சிரமமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நானே இந்த பெரிய மூட்டையை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க, சாப்பிட்ற நேரமும் ஆயிடுச்சு, அதனால் அனைவரும் மரத்தடியில் அமர்ந்து மதிய உணவு உண்டனர். ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டாங்க, மூணு பேரும் மதிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பின் பயணத்தை தொடர்ந்தனர். திரும்பவும் அரசரை பார்க்கறதுக்காக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்களேன், தெனாலிராமன் தலையில் எந்த மூட்டையுமே இல்லை. உடனே கேட்குறாங்க, தெனாலிராமா உனது மூட்டை எங்கே, எங்கே நீ கொண்டு வந்த மூட்டையை காணுமே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தெனாலிராமன் என்ன சொல்கிறார், என் மூட்டை காலியாகி விட்டது, என்னிடம் மூட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது என்ன மூட்டைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, சரிதான் அது உணவு மூட்டை, அது மதியானம் உட்காந்து சாப்பிட்டாங்க அவ்வளோதான். அப்போ தெனாலிராமனுடைய புத்தி கூர்மை இங்கே புரியுதா, கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்தோம்னா சாப்பிட்டோம்னா அந்த மூட்டை காலியாயிடுச்சு, அதை சுமந்துட்டு போக வேண்டியதில்லை. ஆனால் இவங்க சிறிய மூட்டைன்னு எடுத்தாங்க, அரசரை பார்க்க வரைக்கும் அந்த மூட்டையை என்ன பண்ணித்தான் வரணும், கொண்டு வந்து தான் ஆகணும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏன் அந்த ரெண்டு பேரும் அந்த பெரிய மூட்டையை எடுக்கலை, என்ன காரணம், எடை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எடுக்கலை. சரி, ஏன் தெனாலிராமன் அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டார், எடை அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சு ஏன் அவர் அந்த பெரிய மூட்டையை எடுத்துட்டார், ஏன்னா அந்த மூட்டையை கொஞ்சம் தூரம் கொண்டு வந்தால் போதும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம்னா அந்த மூட்டை காலியாயிரும், நம்ம மூட்டையை சுமந்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் தெனாலிராமன் பெரிய மூட்டையை எடுத்தார். இப்போ உங்களாலும் அதிக எடையுள்ள பொருட்கள் எவை, குறைவான எடையுள்ள பொருட்கள் எவை என்று கண்டுபிடிக்க முடியும் தானே. இப்போ ஊதுங்கள் கவனியுங்கள், என்ன செய்ய போகிறோம்னா மேஜை மேலே நான் சொல்கிற பொருட்கள் எல்லாம் வைங்க, இறகு, இலை, சருகு, சாவி, நகம் வெட்டி, இது எல்லாம் வச்சிருங்க. வச்சுட்டு மேஜை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று நல்லா வேகமாக ஊதுங்க.
என்ன நடக்கும்? இறகும் சருகும் என்ன இருக்கும்? பறந்து போயிருக்கும். ஆனால் நகவெட்டி, சாவி அதெல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அப்போ ஏன் இறகும் சருகும் பறந்துச்சு? ஏன்னா இறகும் சருகும் லேசானவை, அதனால் பறந்துருச்சு. நகவெட்டி கனமானது, அதனால் அது பறக்கலை, அப்படியே இருந்துருச்சு. இப்போ லேசான பொருட்கள் என்ன செய்யும்? பறக்கும். இங்கே மேசை மேலே உள்ள பொருட்களை பாருங்கள். புத்தகம் இருக்குது, கறிக்கோள் துருவி இருக்குது, கறிக்கோள் பெட்டி இருக்குது, அடுத்ததாக அழிப்பான் இருக்குது. இப்போ கறிக்கோள் துருவியோட எடை பார்த்திங்கன்னா புத்தகத்தின் எடையை விட குறைவாக இருக்கும். புத்தகம் தான் எடை அதிகமாக இருக்கும், கறிக்கோள் துருவி எடை குறைவானதாக இருக்கும். அடுத்து கறிக்கோள் பெட்டியும் அழிப்பானும் கொடுத்துருக்காங்க. எடை அதிகமாக இருக்கும், கறிக்கோள் பெட்டி எடை அதிகமாக இருக்கும், அழிப்பான் எடை குறைவானதாக இருக்கும். நாம் நம்ம கைகளில் இரண்டு பொருட்களை இரண்டு கைகளில் தூக்கி பார்க்கும்போதே எந்த பொருள் எடை அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, அதாவது கனமானதாக எது இருக்குது, லேசானதாக எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் தானே. உங்களுக்கான பயிற்சி, உங்கள் புத்தக பையிலிருந்து பின்வரும் பொருட்களை தூக்கி பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். முதல் கட்டத்தில் பாருங்களே என்ன இருக்குன்ட்டு. எடை அதிகமுள்ள பொருளுக்கு சரி என்று குறியிடவும். இப்போ புத்தகம் இருக்குது, கறிக்கோள் பெட்டி இருக்குது, எது எடை அதிகமாக இருக்கும்? புத்தகம். அதற்கு சரி என்று குறிப்போம். அடுத்ததில் பாருங்கள், எடை குறைவான பொருளை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. கறிக்கோள் பெட்டியும் அழிப்பானும் இருக்குது, எது எடை குறைவாக இருக்கும்? அழிப்பான். அதற்கு வட்டமிடுவோம். பயிற்சி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் எடையை ஒப்பிட்டு லேசானதிலிருந்து கனமானவற்றிற்கு 1, 2 மற்றும் 3 என வரிசைப்படுத்துக. இப்போ தர்பூசணி இருக்கிறது, வாழைப்பழம் இருக்கிறது, நெல்லிக்காய் இருக்கிறது. இதில் லேசானது எது வரும்? முதலில் நெல்லிக்காய், அதை 1 எழுதுவோம். அடுத்தது அதை விட கனமானது எது? வாழைப்பழம், அதற்கு 2 என்று எழுதுவோம். அடுத்ததாக 3வது தர்பூசணி, அங்கு 3 என்று எழுதுவோம். அடுத்துள்ள படத்தை கவனியுங்கள். இதில் உருளைக்கிழங்கு முதல்ல வரும், அடுத்ததாக சவுச்சவ் வரும், அதற்கு 2 என்று எழுதுவோம். கடைசியாக சேனைக்கிழங்கு, அதற்கு 3 என்று எழுதுவோம். இங்குள்ள படத்தை கவனியுங்கள். சாவிக்கு 1, தாழ்பால் 2, அடுத்ததாக பூட்டு 3வதாக வரும். சாவி எடை குறைவானதாக இருக்கும், அதை விட கொஞ்சம் எடை கூடுதலாக இருக்கிறது இது தாழ்பால், அதற்கடுத்து கனமானதாக எது இருக்கும்னா பூட்டு. சரியாக எண்களை எழுதுவோம்.